சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னில் வந்து 25 வீடியோ 7th வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னில் வந்து 25 கொஸ்டின் போட்டிருப்போம். அதை தொடர்ந்து மீதி இருக்கிற 25 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 26. தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் இது. தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல், ஒகி புயல், வர்தா புயல், கஜா புயல், குலா புயல், எல்லா புயலுமே பார்த்தோன்னா தமிழகத்தை தாக்கிய மோசமான புயல்கள் தான். இதில் முக்கியமான புயல் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, கஜா. இது வரைக்கும் பார்த்தோனாக்கா ஏற்பட்ட புயல்களே மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் வாழ்வாதாரத்தை பாதித்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா 2018 ஏற்பட்ட கஜா புயல் தான். 2018 ஏற்பட்ட கஜா புயல் தான் பார்த்தீங்கன்னா மிக மோசமான புயலாக கன்சிடர் பண்ணுறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காஃபி உற்பத்தியில் முதலீடு வைக்கும் நாடு எது? காஃபி உற்பத்தியில் முதலீடு வைக்கும் நாடு எது? காஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பிரேசில்னு சொல்லுங்கள். உலகின் காஃபி பானை என்று அழைக்கப்படுறது. பிரேசில் உலகின் காஃபி பானை என்று அழைக்கப்படுறது. கியூபா அப்படின்னு சொன்னால் உலகின் சக்கரை கிண்ணம். கியூபான்னு சொல்லும்போது சக்கரை உற்பத்தியில் முதலீடு வைக்கின்ற கியூபா நாடு, அமெரிக்காவில் காணப்படுற கியூபா நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சக்கரை கிண்ணம் என்று அழைத்தால் கியூபா. உருகும் காஃபி பானை, காஃபி பானை அப்படின்னு சொன்னால் பிரேசில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 28. இங்கே மெக்கன்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா மெக்கன்லின்னு சொன்னாக்கா வட அமெரிக்கா. மெக்கன்லி அப்படின்னு சொன்னால் வட அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுறாங்க. மெக்கன்லின்னு சொல்லும் வட அமெரிக்கா காணப்படுகிறது. உலகின் நிறைய நுரையீரல் அப்படின்னு சொன்னாங்க அமேசான் காடுகள், பெரும் மருந்தகம், வெப்பமண்டல காடுகள். அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் அழைக்கப்படுது பார்த்தோன்னாக்கா அமேசான் காடுகளை தான் சொல்லுவாங்க. வெப்பமண்டல காடுகள்னு சொல்லுவாங்க, உலகின் நுரையீரல்னு சொல்லுவாங்க, உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு அழைக்கப்படும் எல்லாமே பார்த்தோன்னா அமேசான் காடுகள் தான் குறிப்பிடும். சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொன்னால் கியூபா. இப்போ தான் பார்த்தோம் சர்க்கரை கிண்ணம்னா கியூபா. மிகப்பெரிய ரயில்வே முனையம் சொல்லும்போது சிக்காகோ. உலகிலேயே மிகப்பெரிய ரயில்வே முனையம் கொண்ட இடம் அப்படின்னு சொன்னாக்கா சிக்காகோ. அங்கே தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன், டெர்மினல் பாயிண்ட் வந்து மிக பெருசாக இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா மெக்கன்லி வட அமெரிக்கா. 1-3 ரெண்டு இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், உலகின் நீரின் போது 2-1. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 3142. ஆப்ஷன் பி 3142 சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட கோவிட் தடுப்பூசி எது? அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட கோவிடுக்கான தடுப்பூசி எது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி மாடர்னா. ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி மாடர்னான்றதா அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது பார்த்தோன்னா கோவிடுக்கான தடுப்பூசி. சரி, கோவேக்சின் சொன்னால் இந்தியா, கோவேக்சின் சொன்னால் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோவிஷீல்டு அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து, கோவிஷீல்டுனாக்கா இங்கிலாந்து. ஸ்புட்னிக் அப்படின்னு சொன்னால் ரஷ்யா, ஸ்புட்னிக்குன்னு சொன்னாக்கா ரஷ்யா. இதுதான் பார்த்தோன்னா ஸ்புட்னிக் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 உலகக்கோப்பையை பங்கேற்ற முதல் கிரிக்கெட் வீராங்கனை யார்? 6 உலகக்கோப்பையில் பங்கேற்ற முதல் வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் பி இந்திய முன்னாள் உமன்ஸ் கிரிக்கெட் ஒருநாள் பெண்கள் கிரிக்கெட் கேப்டன் பார்த்தோன்னா மித்தாலி ராஜ். இவங்க தான் இருப்பாங்க உலகளவிலே 6 உலகக்கோப்பையில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஆண்கள் கிரிக்கெட் இருந்தாலும் சரி, பெண்கள் கிரிக்கெட் இருந்தாலும் சரி, எல்லா கிரிக்கெட் வரலாற்றிலேயே 6 வேர்ல்டு கப் விளையாடின ஒரே ஒரு பிளேயர்னாக்கா அது மித்தாலி ராஜ் மட்டும்தான், வேறு யாருமே விளையாடல. ஜூலன் கோஸ்வாமி யாருன்னு பார்த்தோன்னாக்கா உலக அளவில் அதிக ஒருநாள் விக்கெட்டுகளை பெற்ற பெண் வீராங்கனை யார்? உலக அளவில் அதிக ஒருநாள் போட்டியில் விக்கெட்டுகளை பெற்ற பெண் வீராங்கனை யார்ன்னு கேட்டாக்கா ஜூலன் கோஸ்வாமி. இவங்களும் பார்த்தோன்னா இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் தான். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பத்ம விபூஷன் விருது வென்ற பிரபா ஆத்திரையுடன் தொடர்புடைய துறை எது? பிரபா ஆத்திரையுடன் தொடர்புடைய துறைன்னு சொல்லும்போது அவர் வந்து இசைக்காக தான் அப்படி பாரு பத்ம விபூஷன் விருதை பெற்றிருப்பார். இசைக்காக பத்ம விபூஷன் விருதை பெற்றிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 32. மாணவிகளுக்கு மாதம் 1000 திட்டத்தின் இலவச உதவி என்ன அது? எப்போது பார்த்தோன்னா தற்போது தமிழக முதல்வர் வந்து பார்த்தோன்னாக்கா மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் பண்ண அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்துக்கான இலவச ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா 1-4-4-1-7 அதை பார்த்தோன்னா 144-17 இந்த நம்பர் தான் நம்ம இப்போ ஹெல்ப் லைனாக கொடுத்துருக்காரு, இலவச ஹெல்ப் லைனாக கொடுத்துருக்காரு. இப்போ 144-17 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குது. சரி, 10-9-8-1-0-9-8 சொல்லும்போது சைல்டு ஹெல்ப் லைன், அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உதவி மையன், குழந்தைகள் உதவி மையன் அப்படின்னு சொன்னால் 10-9-8 அப்படின்னு கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட்டு 1962 அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்துக்கு அவசரம் பார்த்தீங்கன்னாக்கா கால்நடை ஆம்புலன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்களா, மொபைல் ஆம்புலன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தாக்கா 1962 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16th உலக தமிழ் மாநாடு நடைபெற உள்ள இடம், 11th தமிழ் மாநாடு நடைபெற உள்ள இடம். ஏற்கனவே பார்த்தோன்னாக்கா 10 தமிழ் மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு, 10 தமிழ் மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு. 11th தமிழ் மாநாடு எங்கே நடக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி ஷார்ஜா. ஷார்ஜாவில் தான் 16th உலக தமிழ் மாநாடு 2023 எண்டில் நடக்கும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 34. அதிநவீன வசதியுடன் கூடிய இலவச நடமாடும் கால்நடை ஆம்புலன்ஸ் அழைப்புக்கான ஹெல்ப்லைன் என்னன்னு பார்த்தோம். இப்போ தான் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பார்த்தோம் மேலே. ஆப்ஷன் டி
1962 என்பதே சரியான விடை. சரியா, இப்போ 1930 அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்க கிரைம் நம்பர், சைபர் கிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்க 1930 சைபர் கிரைம் கொடுத்துருப்பாங்க. அதான் இணைய வழிய குற்றங்களை கண்டறிய எல்ஃபைன் அப்படின்னு சொன்னால் 1930 கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் சுயசரிதை எது? இந்தியாவின் முதல் பிரதமரான நேருவின் சுயசரிதை எது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தினாக்கா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இது எங்கே எழுதிருப்பேன்னு பார்த்தினாக்கா, அவர் வந்து பார்த்தினா அலகாபாத் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தினா இந்த வந்து கட்டுரை வந்து எழுதியிருப்பார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் சத்திய சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்தினாக்கா யாருன்னு பார்த்தினாக்கா காந்தி, மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு குறிப்பிடும் சுயசரிதை தான் பார்த்தினாக்கா சத்திய சோதனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அக்னி சிறகுகள் அப்படின்னு சொன்னால் யாரை குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தினாக்கா அப்துல் கலாம். அதான் பார்த்தினா முன்னாள் இந்திய குடியரசு தலைவர் பார்த்தினாக்கா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் இது அக்னி சிறகுகள் புக்கை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பிளேயிங் இட் மை வே அப்படின்னு யார் எதிர்ப்பு பார்த்தாங்க, அதாவது கிரிக்கெட் காட், அதாவது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கரோடைய ஆட்டோபயோகிராஃபி தான் பார்த்தினாக்கா பிளேயிங் இட் மை வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பர்மிங்காம் காமன்வெல்த் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஏன்னு பார்த்தினாங்க பர்மிங்காம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நடைபெற்ற காமன்வெல்த் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்மிங்காம் இங்கிலாந்தில் நடைபெற்றுச்சு. அதில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 61 பதக்கங்களுடன் பார்த்தீங்கன்னா 61 பதக்கங்களுடன் இந்தியா 4வது இடத்தை பிடித்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். தன்னுடைய தங்க நாணயத்தின் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்கா லட்சுமின்னு சொன்னோடனே நம்ம யாராவது யோசிச்சிருப்போம், கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்க மாட்டோம், கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். அப்போ பார்த்துருப்போம் ஒன்று சமுத்திரகுப்தராக இருக்கும் இல்லைனா ஷெர்ஷா சூரியா இருக்கும் அப்படின்னு தான் மைண்ட் யோசிச்சிருக்கோம். ஆனால் ஆன்சர் பார்த்தனாக்கா யாருன்னு பார்த்தினாக்கா முகமது கோரி. முகமது கோரி தான் அதிகபட்சம் யோசிச்சோம், சமுத்திரகுப்தர் யோசிச்சிருப்போம் இல்லைனா இது எல்லாம் பார்த்தினா முஸ்லீம்ஸ் நேம் ஆகுது, இது எல்லாமே முஸ்லீம் நேமாக இருக்குது, இதான் யோசிச்சிருப்போம். ஆன்சர் பார்த்தினா யார், முகமது கோரி தான் என்ன பண்ணியிருப்பாரு, முதல் முதல்ல பார்த்தினாக்கா கொடுக்கும்போது அவர் வந்தோடனே ஆட்சி வந்து என்ன பண்ணுவார், இந்துக்களுக்கு வந்து பார்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு இந்து கடவுளான லட்சுமி தேவை படத்தையும் ப்ளஸ் வந்து பார்த்தினா எழுத்துக்கள் எந்த எழுத்துன்னு பார்த்தினாக்கா தன்னுடைய பயிரையும் பறித்தவர்னு பார்த்தினா முகமது கோரி வந்து பதிச்சிருப்பார். ஷெர்ஷா சூரி அப்படின்னு பார்த்தினாக்கா 178 கிராம் உமாயினை தோற்கடித்து வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு இருப்பார். அது வந்து பார்த்தினாக்கா வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு அதுக்கு பேர் ரூபியா என்ற 178 கிராம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு யாருன்னு பார்த்தினாக்கா ஷெர்ஷா சூரி. அந்த ரூபியா என்ற பேரில் தான் என்ன பண்ணுற இப்போ இந்திய ரூபாய் மதிப்பு, ரூபியா என்ற சொல்லிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தினாக்கா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் என்ன பண்ணி பார்த்தினாக்கா குப்த பேரரசில் தங்க நாணயத்தை வெளியிட்டவர். குப்த பேரரசில் தங்க நாணயத்தை வெளியிட்டவர் அப்படின்னு சொன்னாக்கா சமுத்திரகுப்தர். யாருடைய போட்டோ போட்டு வெளியிட்டவர் பார்த்தினாக்கா குப்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தன் பொருவ படத்தை அமைச்சர் தங்க நாணயத்தை வெளியிட்டு இருப்பார். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தனாக்கா ஆன்சர் பார்த்தினாக்கா சந்த் பாரதை. ஆன்சர் வந்து சந்த் பாரதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தனா விசாக தாத்தன் சொல்லும் பார்த்தினாக்கா முத்ராட்சுகம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். முத்ராட்சுகம் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தினாக்கா விசாக தத்தர். விசாக தத்தர் வந்து முத்ராட்சுகம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் 39, சோழர்களின் கட்டளைக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கே காணலாம்? இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனும் கூட. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தினாக்கா சோழர்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து முற்கால சோழர்கள் வந்து சங்க காலத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்கள் சொல்லும்போது சங்க காலத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் பார்த்தினாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, லேட்டாக தான் ஆட்சிருப்பாங்க. முற்கால சோழர்கள் வந்து கட்டடக்கலையை வைத்திருக்க மாட்டாங்க. பிற்கால சோழர்கள் பார்த்தினா 9வது நூற்றாண்டு 10வது நூற்றாண்டு 11வது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் அவங்கள பார்க்கலாம், 11வது நூற்றாண்டு காலகட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தினாக்கா எங்கே போனால் சி, ஆப்ஷன் சி தஞ்சாவூர். இது பார்த்தினாக்கா தஞ்சை பெரிய கோயில் 1010 அதான் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈஸியாக நான் பிடிச்சது 10 அப்படின்னு சொல்கிறப்போ தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினா அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பாமினி அரசில் திறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் பார்த்தா சுல்தான் ஃபெரோஸ். இதை பார்த்தீங்கன்னா சரியான விடை, இது வந்து கூற்று சரி. ஏன்னா பாமினி அரசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாக்கா கவிஞராகவும் சுல்தான் ஃபெரோஸ் தான் விளங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பாமினி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. பாமினி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. இதுவுமே என்னது சரியான விடை, இதுவும் சரியான விடை. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் ரெண்டும் சரி, ஒன்று மற்றும் இரண்டும் சரி என்பதே சரியான விடை. க்வெஸ்சன் நம்பர் 41, மன்சாப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மன்சாப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்கா ஆப்ஷன் பி அக்பர். இவர் தான் பண்ணிப்பாரு மன்சாப்தாரி முறையை அறிமுகப்படுத்தி இருப்பார். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா ஷெர்ஷா என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தினாக்கா ஷெர்ஷா சூரி தான் வந்து தங்க நாணயத்தை வெளியிட்டிருப்பார். ஜகாங்கீர் காலம் பார்த்தினா பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜகாங்கீர் காலம் வந்து ஆட்சின் காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சி கொடுத்துருப்பாங்க. பாபர் தான் பண்ணிவிடுவார் முதல் பாணிப்பட் போரில் 1526 வெற்றி பெற்று என்ன முகலாய அரசை வந்து நிறுவியிருப்பார். முகலாய அரசை இந்தியாவில் நிறுவனு கேட்டாக்கா 1526 ஏற்படப்பட்ட முதலாம் பாணிப்பட் போரில் வெற்றி பெற்று பாபர் தான் ஆட்சியை வந்து அமைச்சிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள்.
ஒரு சைடு தந்தை, இன்னொரு சைடு மகன்கள். தந்தையும் மகன்களும் கொடுத்துருக்காங்க. அக்பர் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பையன் யாராக இருப்பான், அக்பரோட பையன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன ஆன்சர் வருதோ, ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்பரோட பையன் சாரி சரி வந்து பண்ணால் ஒன்றொன்றா பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 42, க்வெஸ்சன் நம்பர் 42. இப்போ வந்து அக்பர் அப்படின்னு சொன்னால் அக்பரோட பையன் யார், ஜஹாங்கீர். அக்பர் அப்படின்னு சொன்னால் அக்பரோட பையன் யார் அப்படின்னு பார்த்தா ஜஹாங்கீர். அக்பரோட பையன் வந்து ஜஹாங்கீர் அப்படின்னு கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட்டு தௌலத் கான் லோடி, லோடின்னு சொன்ன தில்வர் கான், தௌலத் கான் லோடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா தில்வர் கான் அப்படின்னு கொடுத்துருப்பான். பாபர், பாபரோட பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஹுமாயின், பாபரோட பையன் வந்து ஹுமாயின் அப்படின்னு எடுத்துக்கலாம். அசன் சூரி, அசன் சூரி பையன் வந்து ஷெர்ஷா, அசன் சூரி பையன் வந்து ஷெர்ஷா சூரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு வேளை இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கிட்டா இருந்தால் ஈஸியாக பார்த்து வச்சுக்க. சரியா, அக்பர் அப்படின்னு சொன்னால் ஜஹாங்கீர், தௌலத் கானோட மகன் வந்து தில்வர் கான், பாபரோடைய மகன் தான் ஹுமாயின், அசன் சூரியோட மகன் தான் யார், ஷெர்ஷா சூரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் மேட்ச் பண்ணி எடுக்குது, ஒன்றுக்கு வந்து ரெண்டு, ரெண்டு இடத்துல இருக்குது, மூணு இடத்துல ரெண்டு இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்க்குறோம், தௌலத் கான் லோடி வந்து ஒன்று, அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி 2143 என்பதே சரியான விடை. க்வெஸ்சன் நம்பர் 43, அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார், அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தனாக்கா ஆப்ஷன் சி ஆதிசங்கரர். ஆப்ஷன் சி ஆதிசங்கரர் என்பவர் என்ன பண்ணுறார், அத்வைதம் என்ற கொள்கையை வந்து போதிச்சிருப்பார். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 44, புத்த சரிதத்தை எழுதியவர் யார், புத்த சரிதத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோசர். புத்த சரிதத்தை எழுதியவர் வந்து அஸ்வகோசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 45, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அரசாங்கம் ஆடி இந்த யுனெஸ்கோ தத்தெடுக்கப்பட்ட வாழ்ந்து பார்த்தாங்க 1984 ஆண்டு தான் நினைப்பாங்க மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 1984. க்வெஸ்சன் நம்பர் 46, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும், சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 47, கீழ்கண்ட ஒற்றில் முற்றியல் உகரம் எது, இப்போ குற்றியல் உகரம்னா தெரியும் குறைந்து ஒழிக்கக்கூடிய இகரம் தான் எது, குற்றியல் இகரம் சொல்லுவாங்க. அப்போ முற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா குறையாமல் தன்னிலிருந்து அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுங்கள், முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா மா அப்படின்னு சொல்லும்போது நெடிலை தொடர்ந்து வரும் குறியலுக்கு மாத்திரை என்ன மாத்திரை அளவு குறையும், நெடிலை தொடர்ந்து வரும் குறியலுக்கு மாத்திரை அளவு குறையும், இங்கே நெடிலை தொடர்ந்து வரும் குறியலுக்கு மாத்திரை அளவு குறையும், இங்கேயும் பார்த்தோன்னா ஒற்றை தொடர்ந்து வரும் குறியலுக்கு மாத்திரை அளவு குறையும், ஒற்றை தொடர்ந்து வரும் குறியலுக்கு மாத்திரை அளவு குறையும், இங்கே பார்த்தோன்னாக்கா குறில் ரெண்டுமே குறில் குறிலை தொடர்ந்து வரும் குறிலுக்குன்னு அது மாத்திரை அளவு குறையாது. அப்போ ஆப்ஷன் சி அது என்பதே முற்றியல் குறித்துக்கு எடுத்துக்காட்டு, அது என்பதே முற்றியல் குறித்துக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இலக்கண முறைப்படி சொல் எத்தனை வகைப்படும், இலக்கண முறையாக இருந்தாலும் சரி இலக்கிய முறையாக இருந்தாலும் சரி சொல் வந்து 4 வகைப்படும், இலக்கண முறையில் சொல் 4 வகைப்படும், இலக்கண முறையிலும் சொல் 4 வகைப்படும் பார்த்துக்குங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 49, மாலை வழியில் மழைத்தோரல் பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது, மாலை வழியில் மழைத்தோரல் பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது, இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்குறான். சரியா, நம்ம வந்து எல்லாம் பார்க்குறோம் மாலை தான் வெயில் காயிலும் வெயில் காயும், மழை பெய்யுமே மழையும் பெய்யும், மழை பொழிந்தது எப்படி இருந்துச்சான், பொன்மழைன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா அப்போ தான் தங்க மழை பெய்யுமா, பெய்யாது, நடக்காத ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி கூடுறதால இல்லாத ஒரு பொருள் ஊமையாக கொடுத்தா தான் சொல்லுவாங்க. இது வந்து இல் பொருள் ஊமியணி, இல்லாத ஒரு பொருளை ஊமையாக குறிப்பிட்டதால் இது வந்து இல் பொருள் ஊமியணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தலைக்கு ஒரு பழம் கொடு இது எவ்வகை ஆகு பெயர், தலைக்கு ஒரு பழம் கொடு இது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா சினை ஆகு பெயர். இங்கே வந்து தலைன்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா உறுப்பை குறிக்குது, இது வந்து உறுப்பை குறித்தா அது வந்து பார்த்தோன்னா அது சினை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ பொருள்னாக்கா ஒரு பொருளை குறிச்சிச்சுன்னா பொருளாக பெயர், காலத்தை நேரம் நாளைக்கு வருவாங்க நாளானிக்கு வருவாங்க அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷம் அது 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த மாதிரி காலத்தை காட்டுச்சுன்னா அது வந்து காலவாக பெயர். இடம் சொல்லும்போது பார்த்தோன்னாக்கா இடத்தை குறிக்குது, ஒரு இடத்தோட பேர் கொண்டு வந்து சென்னை ஒரு பள்ளி மரம் அந்த மாதிரி சொல்லி வந்து ஒரு இடத்தை குறிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இடவாக பெயர். இடத்தை குறிச்சிச்சுன்னா இடவாக பெயர், காலத்தை தெளிவாக காட்டுச்சுன்னா அது காலவாக பெயர், சினைன்னு சொன்னால் உறுப்புகள், சினைன்னு சொல்லும்போது உறுப்புகளை குறிச்சுன்னா அது சினையாக பெயர், பொருளாகும் சொல்லி பார்த்தோன்னாக்கா பொருள் பெயரை குறிப்பிச்சா இந்த பொருள் குறிக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை குறிக்குது, இது வந்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை குறிக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாக பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த க்வெஸ்சன் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு போட்ட 25 க்வெஸ்சனும் சரி இப்போ பார்த்து 25 க்வெஸ்சன் சரி ஏழாவது இருக்கிற பார்த்தோன்னா முக்கியமான கேள்வி, எக்ஸாம்பிள் வந்து எந்த மாதிரி க்வெஸ்சன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப்ல அலசி ஆரஞ்சு இந்த வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.